மதுரை தன்மையோடு இருக்குன்னா அதுக்கு 80% காரணம் விக்ரம் தான் அப்படின்னு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி அந்த படத்தில் ரொம்ப ரசிக்கப்பட்ட பல விஷயங்கள் வந்து விக்ரமுக்கு சொந்தமானது தான். உதாரணத்துக்கு சில டைலாக்ஸ் மட்டும், இந்த நாங்கள் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுவோம் அந்த டைலாக் எல்லாம் அவர் எழுதின டைலாக் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒத்த சொல்லால டான்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு சொந்தக்காரர் வந்து விக்ரம் தான். அது அவருடைய மூவ்மெண்ட் தான், அது அவர் பண்ணது தான். அந்த லுங்கி எடுத்து ஆடின அந்த ஸ்டெப், அந்த லுங்கி டான்ஸ் அப்படின்றதுக்கு சொந்தக்காரர் வந்து அவர் தான். வேற என்னப்பா பார்த்திபன், என் தம்பி சிங்கம்ல சீரி பாஞ்சிருப்பாங்க. என் மாமே சிங்கம், அவர் தாண்டி யாருக்கு வர, யாரு மாப்பிளவன், புது பணக்காரனா? நான் தான் பெரிய மனுஷன். விக்ரம் சுகுமாரன் என்னுடைய பிள்ளைகளில் ஒருவர் என்பதில் எனக்கு கர்வம் இருக்கிறது. எனது தோட்டத்தில் விளைந்த விதைகள் நல்ல விதைகளாக இருந்தன. அதனால் அதுக்கு கொஞ்சம் நீர் விட்டதுமே அவைகள் செழித்து வளர்ந்து பயன்தர ஆரம்பித்தன. அப்படித்தான் நான் நினைத்து கொள்கிறேன். நான் அவர்களை உருவாக்கவில்லை, அவர்களாக உருவாகி கொண்டார்கள். குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைகள் குழந்தை பெற ஆரம்பித்து விட்டால் தாய் தகப்பன் குழந்தை வருவதை நிறுத்தி கொள்வார்கள் என்று, அது எங்கள் கிராமத்து பழக்கம். ஆனால் அவங்களும் குழந்தை பெற்றுட்டு தான் இருக்காங்க. எனக்கு இன்னும் வீரியம் குறைப்பாகத்தான் இருக்கிறது, படிப்பு ரீதியான வீரியம் குறைப்பாக இருப்பதால் நானும் குழந்தை பெற்று கொண்டு தான் இருக்கிறேன். அது நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சில சமயங்களில் படும், அது நிறுத்தி கொண்டால் என்னுடைய மூச்சு நின்றுவிடும் என்பதும் எனக்கு தெரியும். அதால் நிறுத்தி கொள்வதில்லை. சவுத்த பிள்ளைய கட்டினா தான் ஜென்ரஸும் கட்டாதுன்றாங்க. கலரில் என்னடா இருக்கு, கட்டி வாழ்றது தான் இருக்கு. அந்த பிள்ளைக்கு இஷ்டம் தான். உங்கள்கிட்ட சொல்லிச்சா? எனக்கு பெருமை என்னென்னா, ஒரு கலாச்சார பதிவு என்பது புஸ்தகங்கள் வாயிலாகவும் இல்லை இந்த மாதிரி ஊடகங்கள் வாயிலாகவும் ஒரு பதிவு வேணும். அது என் மண்ணை சமீப காலமாக எல்லா இளைஞர்களும் நுகர்ந்து ஆசைப்பட்டு அங்கே போய் அதை பதிவாக செய்கின்ற பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது. அது நான் Proud myself that my soil is so good. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்துக்கு தான் இப்போ நீங்கள் டைலரை பார்த்தோம்தான் விக்ரம் சுகுமார் அப்படின்னாங்க. அதேமா நம்ம ஊர் பக்கம் தான் தெரியுது. ஒரு வில்லேஜ் படத்துக்கு ஒரு நாகரிகமான பிரச்சனை கொண்டு திணிக்கணும், அது பெரிய இது லாங்குவேஜ் முதல் உண்டு. அதே மாதிரி இந்த பொண்ணு ஓவியா எனக்கு இங்கே பார்க்கும்போதுதான் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, நடிக மாதிரி இருக்கு. பொதுவாக படமாக இருக்கும்போது பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கு, ப்ளசண்டாக. இங்கே பார்த்தா ஆர்டிஸ்டாக இருக்கு. அதில் பார்க்குற ஓவியா தான் எனக்கு பிடிக்கும். பட் குட், வெரி சாஃப்ட் அண்ட் அது எல்லாம் அந்த சர்வணம் படத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே வரும்போது நம்ம போய் யோசித்தேன், இது வேறையும் ஒன்று அதுதான் சரி. குருநாதர் யூனிவர்சிட்டியிலிருந்து வந்த எல்லா சீனியர்ஸும் அவங்க பேரை காப்பாத்திட்டாங்க. எங்க இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், அவங்களாம் நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. நானும் கண்டிப்பாக அந்த பேரை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறேன். அப்புறம் அந்த படத்தின் கதை, அது தேனி பேக்ட்ராப்பில் தேனி மாவட்டம். தேனி மாவட்டம்னாலே அதில் உள்ள கடைசி ஒரு மனிதனுடைய ஆட்டிடியூடு என்ன இருக்கும், கதை, அதை பற்றின லைஃப் ஸ்டைலு, அதுங்க தெரியாத அக்குவேர் ஆணிவரையாக பிரித்து போட்டு இருந்தவர் அது எல்லாத்துக்குமே தெரியும் பாரதிராஜா சார். அவங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, அது ரொம்ப மெனக்கெட்டு இதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம். இது ஒரு கல்ச்சர் ஓரியண்டான ஒரு கதை, மண்ணிற்கான ஒரு கல்ச்சர் ஓரியண்டான கதை தான். திறகண்டலை கொண்டுதான் போறாளே, நாம் வாயில் படுக்கலை நோயில் கிடக்கிறேன்.